வாய்ப்புகளை தந்திருக்கிறான். இனி நாங்கள் மேக்சிமம் பார்க்கறது அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாங்கள் எங்களால் ஏழுமான வேலைகளை நாங்கள் செய்கிறது. உலகத்துக்கு நாங்கள் எதனாலும் வாழ வரல, கொஞ்சம் காலம் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டிக்கு, ஆஹிராவுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு முடிவே இல்லாத வாழ்க்கை. நாங்கள் யோசிக்கணும், இந்த தீன் வந்து எங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு? அன்றைக்கு சஹாபாக்கள் மக்காவில் மதீனாவில் அமல்ல ஐபாதத்தில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் வந்து எங்கள்கிட்ட இந்த தீன் வந்து சேர்ந்திக்காது. எங்களை விட அவங்களுக்கு மனைவிமார்களும் கூட, குழந்தைகளும் கூட, வேலைவெட்டிகளும் கூட, அதோட வருமானங்களும் மிச்சம் குறவு தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பின்னால் வாரவங்களை பற்றி யோசித்தாங்க. அவங்களுக்கு பின்னால் வாரவங்களை பற்றி யோசித்தாங்க. எல்லா மக்களுக்கும் இந்த தீன் போய் சேரணும், எல்லா மக்களும் சுவர்க்கவாதியாக மாறணும், யாரும் நரகத்தை போய் தரக்கூடாதுன்னு தான் கவலைப்பட்டாங்க. நபியுடைய கவலை அதுதான், யாரும் நரகவாதியாக மாறிடக்கூடாது. நபி அவங்க நண்பர்களை பற்றி மட்டுமல்ல, விரோதிகளை பற்றியும் கவலைப்பட்டான். அபூஜஹலை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். எங்கட அல்லாஹ் மன்னிக்கணும், இன்றைக்கு விரோதிகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் சந்தோஷம். எங்கட யாராவது ஒரு விரோதிக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் சரியான சந்தோஷம். விரோதிகளுக்கு ஏதாவது நலவை ஏற்படுத்துறதுக்கு யாராவது விரும்புவோமா? அன்றைக்கு மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நபி தோழர்களையும் அழித்து ஒழித்து ஒட்டு மொத்தமாக இல்லாமலாக்குறதுக்கு பிளேன் பண்ணினதில் ஆக முக்கியமானது அபூ ஜஹல், ரெண்டாவது அபூ சுஃபியான். இவங்கத்தான் ஆக முதல் வட்டத்தில் உள்ளவங்க நபி அவங்களுக்கும் நபி தோழர்களையும் அழிக்கிறதுக்கு ஒழிக்கிறது. குர்ஆன்ல வருது, வைதியம் குருபி கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுஹ்ரிஜூக வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன். அவர்கள் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள், உங்களை கொலை செய்து விடுவதற்காக, உங்களை நாடு கடத்தி விடுவதற்காக, உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைத்து விடுவதற்காக. இவ்வளவு பயங்கரமாக நபி அவர்களுக்கு எதிராக, நபி தோழர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறாங்க. ஆனால் நபி அவர்கள் ஒவ்வொருவரை பற்றி கவலைப்படுறாங்க. அபூஜஹலை பற்றி சந்தித்தது மட்டுமல்ல, அபூஜஹலுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க. அல்லாஹும் அஇஸ்ஸல் இஸ்லாம் பி ஹப்பி ஹாதைன் ரஜுலைன். யா அல்லாஹ், ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்து யா அல்லாஹ். ஒன்று அபூ ஜஹலுடைய பெயர், இன்னொன்று ஹதரத் உமருடைய பெயர். ஹதரத் உமர் கபூலாக்கப்பட்டாங்க, அபூ ஜஹல் கபூலாக்கப்படல. அபூ சுஃபியானை தேடிக்கொண்டு காட்டுக்கு போகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹயாத்து சஹாபாவுல வருது. அப்போ நபியுடைய கவலை என்னான்னா, உலகத்தில் ஒரு ஆள் வறுமையோடு வாழ்கிறாரு, கஷ்டத்தோடு வாழ்கிறாரு, பிரச்சனையோடு வாழ்கிறாரு, எல்லாம் ஒரு 60, 70, 80 வருஷத்தோடு எப்படியும் அவருடைய லைஃப் முடிச்சிடும். ஆனால் ஒரு ஆள் ஈமான் இல்லாமல் மூத்தா போனால், அமல் இல்லாமல் மூத்தா போனால், இபாதத் இல்லாமல் மூத்தா போனால், அது ஈடு செய்ய முடியாத நஷ்டம், அது ஈடு செய்ய முடியாத தோல்வி. என்ன, உலகத்தில் மனிதர்கள் உதவி செய்ய இயலும், ஆகிறால யாரும் யாருக்கும் உதவி செய்ய இயலும். அதனால் நபி அவர்கள் அதிகமாக பார்த்தது ஆகிறால யாரும் தோல்வி அடையக்கூடாது. மறுமுனையில் பொருளாதார ஹெல்ப் செய்யத்தான் செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லலாம். சஹாபாக்கள் உற்சாகப்படுத்தினாங்க, நீங்கள் ஏழைகளுக்கு செய்யுங்க, விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யுங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நான் நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் பசியுடன் இருக்க நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டா நீங்கள் மூமினே இல்லை. வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின் சொன்னாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு ஆள் மூமினாக ஆகவே முடியாது. அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பசியுடன் இருக்க நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டா மூமினே இல்லை. நபி அவங்க உற்சாகப்படுத்தினாங்க. ஆனால் மறுமுனையில் நபியுடைய கவலை என்ன, எல்லா மக்களுக்கும் இந்த தீன்பேத்து சேரும், எல்லா மக்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கும், எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் வந்து சேரும். எந்த அளவுக்கு இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் உங்களுக்கு தெரியும். ஹிஜ்ரத்துடைய பயணம் நபி அவர்களை உயிருடன், அல்லது நபி அவர்கள் நவுது பில்லா நபி அவர்களுடைய தலையை உடலை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் தாரான்னு சொல்லியே என்ன செஞ்சிட்டாங்க, மக்கால ஒரு பிரகடனம் செஞ்சிட்டாங்க. இப்போ மக்காவுடைய மலைகள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ நபியுடைய உயிருக்கு ஆபத்து, அப்போ எவ்வளோ ஒளிஞ்சி ஒளிஞ்சி பயந்து பயந்து போகணும். அந்த நேரத்திலும் நபி அவங்க ஹதரத் சாதுகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் மதீனாவுக்கு எந்த வழியில் போவோம்?
அதில் சாதி சொல்கிறாங்க, ரெண்டு வழி இருக்குது யார சூழல்லா, ஒரு வழி வளமையாக போகிற வழி, இன்னும் ஒரு வழி கொஞ்சம் காட்டு வழி மாதிரி, காட்டு பாதை மாதிரி. என்று அதில் திருடர்கள் ஈக்கிறாங்க, ஒரு ரெண்டு திருடன் ஈக்கிறார், ரொம்ப மோசமான திருடர்கள். அப்போ பாருங்கள் நபிவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த திருடனும் என்ற உம்மத்தில் உள்ளவங்க தானே, அந்த ரெண்டு திருடரும் என்னுடைய உம்மத்தில் உள்ளவங்க தானே, நான் ஹயாத்தோடு இருக்க திருடன் திருடனை எப்படி மூத்தா போகிறேன், கொள்ளக்காரன் கொள்ளக்காரனா எப்படி மரணிக்கிற, அவன் நல்லவனா மாறணும், திருடனுக்கு தோபா கிடைக்கணும், அவன் திருடு திருடு தன்மையை விடணும், கொள்ளைக்காரன் கொள்ளைய விடணும், அவன் நல்லவனா மாறணும். பரவாயில்ல, அந்த ரோட்ல போமுண்டு போறாங்க. அந்த ரோட்ல போன நேரத்துல அந்த ரெண்டு பேரையும் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே நபி அவர்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்கிறாங்க, உங்களோட பேர் என்ன? இப்ப அவங்க சொல்றாங்க, இஸ்முனா முஹானான். அதில் அரபியில் முகானுக்கு ரெண்டு கருத்து சொல்கிறாங்க, ஒன்று பனி முகான்ண்டுவாங்க, இன்னும் ஒரு கருத்து முகானண்டா ரொம்ப தாழ்ந்தவர்கள், அற்பமானவர்கள். அப்படின்னா நாங்கள் செய்கிற தொழிலே ஆக மோசமான தொழில், அதனால் நாங்கள் மோசமானவங்க, கேவலமானவங்க, அற்பமானவங்க. இப்போ நபிவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். நபிவங்க சொன்னாங்க, இல்லை பல்லந்துமா முக்ரமான், நீங்கள் ரொம்ப கண்ணியமானவங்க, சங்கையானவங்க. உலகது கர்ணம்னா பனி ஆதம்ன்ற குரானில் வருது. ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்திக்கிறோம், அதனால் நீங்கள் கண்ணியமானவங்க, நீங்கள் சங்கையானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவருக்கு தாவத் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு பேரும் ஷஹாதத் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ நபியுடைய கவலை என்ன, யாரும் ஈமான் இல்லாமல் மூத்தாகிடக்கூடாது. ஈமான் இல்லாமல் மூத்தா போனால் நிரந்தரமான நஷ்டம், ஈடு செய்ய முடியாத நஷ்டம், ஈடு செய்ய முடியாத தோல்வி. அதனால் அபு ஜஹலை பற்றி கவலைப்பட்டாங்க, அபு சுஃபியானை பற்றியும் கவலைப்பட்டாங்க, அந்த திருடர்கள் கொள்ளக்காரர்களை பற்றியும் கவலைப்பட்டாங்க, தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனை பற்றியும் கவலைப்பட்டாங்க. ஹயாத்து சஹாபாவில் வருது, ஒரு தடவை நபியுடைய வீட்டில் ஒரு யூதன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ எங்களோட வீட்டில் யாராவது வேலைக்காரவங்களுக்கு நோயாய் வந்தால், நாங்கள் யாராவது வேலைக்கார